வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 31/12/2021. இன்றைக்கு 2021 கடைசி நாட்கள், அற்புதமான நாட்கள். நாளைக்கு 30 ஆண்டு பிறக்கப்போது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2022 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய சிந்தனை, தேவைக்கு அதிகமான செல்வம் என்பது சுமையாகும். தேவைக்கு அதிகமான செல்வம் சுமையாகும். இன்றைக்கு சமநோக்கு நாள், டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், மார்கழி மாதம் 16ஆம் தேதி. இன்றைக்கு துவாதசி, அனுஷ நட்சத்திரம், பிரதோஷம். இன்றைக்கு ராமேஸ்வரம், பர்வதத்தினி அம்மன், நவசக்தி மண்டபம் எழுந்திருளல். இன்று மாலை ஸ்ரீ நந்தீஸ்வரர் வழிபாடு மிக மிக சிறப்பானதாகும். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. வேலைக்கிழமை ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமியாக இருக்கணும்னா அஸ்வினி மற்றும் பரநட்சத்தினர்களுக்கு ராசி பலம் பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, உதவிகள் பலப்படும், வசப்படும், காரி வெட்டி கைகூடும். அடுத்த ஆரத்தி சிறப்பாக செய்வீர்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். மன நிம்மதி கூட காத்திருக்கிறது. அன்பான ரிஷப ராசினிகளே, நம்பிக்கை கூடும், ஆர்வம் கூடும், மனோத்திடம் கூடும். வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள், ஆதாயம் கூட்டும். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். விருந்து விழா என்று சென்று வரலாம். சின்னஞ்சிறு பிரச்சனை வந்தால் கூட அனுசரித்து செல்லுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள், சரி செய்து கொள்ளலாம். அன்பான மிதனம் ராசினிகளே, ஆக்கம் கூடும், தொழில் ஆர்வம் கூடும், கலை ஆர்வம் கூடும். சிறு தானியம், நவத்தானியம் ரசினி வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். சுபகாரி நிகழ்ச்சிகள் கைகூடும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். கடந்தொலை குறைய காத்திருக்கிறது. அன்பான கடக ராசினிகளே, ஊக்கமும் ஆக்கமும் கூட காத்திருக்கிறது. வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும். வரன்கள் வரமாமையை காத்திருக்கிறது. சுபகாரி முயற்சிகள் கைகூடும். சுப செலவுகளும் கூட காத்திருக்கிறது. வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்கும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான சிம்ம ராசினிகளே, பொருள் நஷ்டம் வருவது கொடுத்துட்டாலும் நஷ்டப்பட மாட்டீர்கள், சரி செய்து கொள்வீர்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். புதிய காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். சிறு தானியம், நவத்தானியம் ரசினி வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஏற்றம் இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. அன்பான கன்னி ராசினிகளே, எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. இதுவரை பெற்றோர்கள் இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். சகோதர பாசம் கூடும். சகோதர உதவிகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகம் ஆகும். அன்பான துறை ராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும். பாக்கில் வசூலாகும். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். யாருக்கும் வாக்கு கொடுத்து விட வேண்டாம். சிறு தானியம், நவதானிய வியாபாரிகள் வெளிப்புடிசில் விட வேண்டும். தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, பாராட்டு கூடு, புகழ் கூடும். பெருமைகள் கூட காத்திருக்கிறது. இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். ஒரு சிலருக்கு கண் எரிச்சல், உறுத்தல் ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உடனத்திறதி அக்கறை சேர்த்த நாளாக இருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான தனுசு ராசினிகளே, கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட்டு என்னாக போகிறது? உங்கள் கவலைகள் காற்றாய் பறக்க காத்திருக்கிறது. தகவல்கள் தனவர கூட்டம். காலை பொழுதை விட மாலை பொழுதிலே புதிய காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். வரவாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மருத்துவஞ்சோரத் துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் புதிய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நிலவிட வேண்டாம். அன்பான மகர ராசினிகளே, துன்பங்கள் வந்தால் கூட இன்பமாக மாற்றிக் கொள்வீர்கள். காலையில் கவலை, மாலையில் முயற்சியில் மாறுமையறமையலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். துரதிச பயணங்களை குறைத்து கொள்ள நல்லது. உற்றார் பெற்றார் சுற்றுத்தர வழியிலே மனக்கசப்புகள் வராமல் பார்த்துக்கொள்ளவும். மகான்கள், பெரியோர்கள் சந்திப்பு கிடைக்கும். ஆசிகள் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான கும்பம் ராசினிகளே, காரி விஜயம் கைகூடும், காரி வெட்டி கூடும். சின்ன திருவனத்திர கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். இல்லை சடகத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்திப்புகள் சுகம் கூட்டும். கலைத்துறையில் பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மீனம் ராசினிகளே, சாந்தமான சொல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாறும், மனக்குமுறல்கள் மாறும். புதிய காரியங்களை சிறப்பாக செய்யலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோர் வெளிப்போடு செயல்பட வேண்டும். ஏஜென்சி நடத்துவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். சமுதாயத்திலே புதிய பொறுப்புகள் வர காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பானர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் சரஸ்வதி நதியிலே நீராடினால் யோகம் கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். நன்றி, வணக்கம்.